வெல்கம் டு ஆலங்குடி கிச்சன் கில்லாடிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு சைட் டிஷ், சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி தால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு அல்லது 3 விசில் வச்சுக்கலாம். பருப்பு வேகிற நேரத்தில் நம்ம தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு வந்து நல்ல பொடியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சியும் நல்ல நீளமாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸ்டீமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போது தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டு லேசாக கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சியை போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு 1 நிமிஷம் வதங்கணும். பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மல்லி கலந்த தூள் சேர்த்துக்கிறோம். தனிமிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். கூடவே கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் 2-3 கொதி கொதிக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதித்ததும் 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம், அதை முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். பருப்பு சேர்த்து 1-3 நிமிஷம் நல்லா கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை துவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான தால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூரி, சப்பாத்தி, சாதம் இப்படி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். சூப்பரான இந்த தாலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.